நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரஜாபதி, பூஜையை துவங்கும் நேரம் நெருங்கிவிட்டது. வா மகளே, உன்னைத்தான் எதிர்பார்த்திருக்கிறேன். உன் விவாகத்திற்கான வரன் தேடும் பத்திரிகையை அனுப்பவிருக்கிறேன். தேவர்கள், கந்தர்வர்கள், மூவுலகில் வாழும் அனைவருக்கும் அப்பத்திரிகையானது கிடைக்கப் பெறும். நலமாக அது நடக்கும். இதில் உனக்கு ஆனந்தம்தானே சதி? ஆனந்தம் கொண்டேன். அனைவருக்கும் அனுப்புங்கள். மகிழ்ச்சி மகளே, அந்த விவாக பத்திரிகையில் மஞ்சளை பூசி நீயே எடுத்து வருவாயாக. பரந்தாமனை மனதார வணங்கி நீயே அதை எடுத்து வா. செல் மகளே. இனி தாம் அனைவரும் ஒவ்வொருவராக அருகில் வந்து இதில் அச்சதையை தூவுங்கள். என் அருமை மகளே, உன் முகத்தில் ஆனந்தத்தை காண முடியவில்லை. இந்நிகழ்வை எண்ணி உன் மனமானது வருந்துகின்றதோ? விவாகம் முடிந்து பெற்றோரை பிரிய வேண்டும் என்ற வேதனையா? அக்கவலை உனக்கு தேவையில்லை. நான் பத்திரிகையில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். என் மகள் சதியை மணமுடிப்பது யாரானாலும் அவர் பிரஜாபதி தக்ஷனுடைய கிரக மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று. நீ என்னை விட்டு பிரியும் நிலையை கற்பனை கூட செய்ய இயலாது. என் மகள் சதி என்றென்றும் என் கண்ணெதிரையே இருக்க வேண்டும். சசிவர்ணம் சதுர்புஜம் நான் உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும் ரேவதி. சந்திரன்தான் உன்னை ஸ்வீகரித்து விட்டாரே, அதன் பிறகும் நீ சதியோடு சில தினங்களாக இங்கிருப்பது ஏனென்று எனக்கு விளங்கவில்லை. நீ தற்பொழுது சந்திரனோடுதான் இருக்க வேண்டும் ரேவதி. அருகினில் இருந்தால்தான் அன்பு உருவாகும்.
சந்திரனது செயல்களை நீ இன்னமும் மன்னிக்கவில்லையா ரேவதி? தவறாக எண்ணாதீர்கள், அவ்வாறு ஒன்றுமில்லை. நான் உன்னை பெற்றவள். குழந்தைகள் தாயிடம் இல்லை என்று கூறினாலும் குழந்தைகளின் எண்ணத்தை அறியக்கூடியவள் தாய்தானே ரேவதி. ஏதோ இருக்கிறது, நீ எதையோ என்னிடம் மறைக்கின்றாய். சதியை எண்ணிதான் கவலை கொள்கிறேன். இப்போது நீ என்ன கூறுகின்றாய்? சதியின் விவாகத்தில் தந்தையின் கௌரவம் அடங்கியுள்ளது. ஆகையால் தான் தாமும் சதியை பிரஜாபதியின் பார்வையில் காண்கின்றீர்கள். ஒரு தாயினம் ஸ்தானத்திலிருந்து காணுங்கள், அப்போதுதான் நிலைமை விளங்கும். அமைதியின் திரு உருவமான நம்முடைய சதி என்று எண்ணற்ற வேதனைகளையும் கவலைகளையும் தன் மனதில் தேக்கி வைத்து வாடுகிறார். இதன் அர்த்தம் என்ன ரேவதி? உண்மை, உண்மையை கூறுகிறேன். தாம் சதியை கூர்ந்து கவனியுங்கள் என்று அவள் மனம் தனி சிவனே வியாபித்திருக்கிறார். அவளை இன்று தம் இருவரையும் ஆனந்தம் கொள்ள வைக்க ஈசனை விட்டு விலகி நிற்க அவள் முயற்சிக்கிறாள். விலகி நிற்கும் மனுக்ஷணமும் அவள் வேதனையில் வாடி துடிதுடுக்கிறாள். உள்ளுக்குள் குமரிக் கொண்டிருக்கிறாள் அவள், அழுது கொண்டிருக்கிறாள். இவ்வார்த்தைகளை சதி உன்னிடம் கூறினாளா? இல்லை, சதி அதை கூறும் நிலையில் இல்லை. தன்னுடைய வேதனையில்தான் அனைவருடைய ஆனந்தம் அடங்கியுள்ளது என்று எண்ணுகிறாள். உண்மையாது அல்ல. அது ஒருவேளை உண்மையானால் அவள் சிவலிங்கத்தை தியாகம் செய்ய ஏன் செல்ல வேண்டும்? என்ன கூறுகிறீர்கள் தாயே? சதி லிங்கத்தை தியாகம் செய்யவா சென்றாள்? இல்லை தாயே, தன்னுடைய சந்தோஷத்தையும் தன் விருப்பத்தையும் அவள் புதைக்க வேண்டும் என்றுதான் இங்கிருந்து சென்றாள். இன்னொரு வகையில் அவள் இக்குடும்பத்திற்காக தன்னையே தியாகம் செய்கின்றாள். எனக்கு பயமாக உள்ளது, இத்தியாக செயல் சதியை ஒருவேளை நாம் இழந்து விட்டால். சதியை காப்பாற்றுங்கள் மாதா, காப்பாற்றுங்கள் அவளை. சதியை எவ்வாறாவது காப்பாற்றுங்கள். அவளை காப்பாற்றுங்கள். இருக்காது, நீ கூறுவது உண்மையில்லை. சதி ஆனந்தமாக இல்லை என்பது ரேவதியின் பிரம்மையாகும். சதியின் பிரம்மை என்றோ கலைந்துவிட்டது. இப்பொழுதெல்லாம் சதி நன்றாக யோசித்து விவேகத்தோடு தீர்மானங்களை எடுக்கின்றாள். இருக்கலாம் சுவாமி. ரேவதி கூறிய வார்த்தைகளில் கடுகளவு உண்மை இருந்தாலும் நமது சத்தியின் வாழ்க்கை, அவளது வருங்காலம் சூன்யமாகிவிடும் அல்லவா சுவாமி? அங்கு மயானத்தில் வாழ்பவனோடு அவளுக்கு மனமுடிமையானால் அவள் பிணமாவாள். சாம்பலை பூசும் ஈசனான அவனிடம் நமது மகளுக்கு வாரி வழங்க என்ன இருக்கிறது? துக்கம், வேதனை, துர்பாக்கியம். என் மகள் பகவான் விஷ்ணுவின் திருவடிகளில் சரணடைய வேண்டும். இச்சமயத்தில் நம் மகள் செய்ய வேண்டிய காரியம் அதுதான். தாம் கூறும் வார்த்தைகள் சத்தியமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஆனால் சுவாமி, இவ்விஷயத்தை பற்றி அவளிடம் ஒரு வார்த்தை கேட்கத்தான் வேண்டும். இது பெரும்பாலான பெண்களின் பிரச்சனை. மனதை தேவையில்லாமல் குழப்பி வீண் பிரச்சனையை உருவாக்குவீர்கள். வீண் சந்தேகம் சந்தோஷங்களை விரட்டிவிடும். மனதில் எழும் குழப்பங்களை வீசி எறி. நம் மகள் சதி மீது நம்பிக்கை வை. அவள் எதை செய்தாலும் முழு மனதோடுதான் செய்வாள்.
என் மகளான அவள் என்ன செய்ய வேண்டுமோ அதை நிறைவாக செய்கின்றாள். தாம் வாழ்வில் எவ்விடம் சென்றாலும் தம்முடைய வாழ்க்கை பாதை தானாக திரும்பி இந்த ருத்ராட்சம் இருக்கும் திசை நோக்கி வரும். இனி என்னோடு இது இருப்பதில் அர்த்தமில்லை. குறுங்கள் தேவி, இந்த ஜன்னலை இப்பொழுதே மூடுங்கள். இனி இது என்றுமே திறக்கப்படக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது திறந்திருப்பதை நான் காணக்கூடாது, புரிந்ததா? ஆகட்டும், அவ்வாறே செய்துவிடுகிறோம் தேவி. புறப்படுங்கள். என்ன நேர்ந்தது? இந்த விவாக தீர்மானம் ஆனந்தம் தரவில்லையா? ஆனந்தத்தை பற்றி பேசாதீர்கள் தாயே, குழப்பமாக உள்ளது. தாமும் தந்தையும் இந்நிர்ணயத்தை என் ஆனந்தம் கருதிதானே எடுத்தீர்கள்? பிறகு என்னிடம் ஏன் இந்த கேள்வியை கேட்கிறீர்கள்? அவ்வப்பொழுது இச்சந்தேகம் ஏன் எழுகிறது என்று எனக்கு புரியவில்லை தாயே. இவ்வாறு கேட்கும் நேரத்தில் இந்நிர்ணயத்தின் மீது தமக்கே நம்பிக்கை இல்லை என்று தோன்றுகிறது. முன்பே தம்மிடம் நான் கூறியுள்ளேன் தாயே, என்னை பொறுத்தவரையில் நமது குடும்பத்தின் ஆனந்தமே என்னுடைய ஆனந்தமாகும். இதை தவிர வேறொன்றையும் நான் கூற விரும்பவில்லை. இன்னொரு முறை இதை என்னிடம் கேட்க வேண்டாம். சற்று பொறு. சிவனுடைய பஸ்மக்குறி, இது உன் தேகத்திற்கு எவ்வாறு வந்தது? சதி, இது எவ்வாறு நேர்ந்தது? அபச குணமான இக்குறி எவ்வாறு வந்தது? அந்த சிவனால் நீ ஸ்பரிசிக்கப்பட்டாயா? உன் ஆனந்தம் கெடுவதற்கு இதுதான் காரணம். ஆனால் நீ இப்போது என்னிடம் உன்னை ஈன்றவர் பற்றியும் குடும்ப ஆனந்தத்தை பற்றியும் பேசுகிறாய்? இனி எவர் உன்னை விவாகம் செய்வார்கள்? எவ்வாறு இதை அழிப்பாய்? பதில் கூறு.